கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் மே 11 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம், சித்திரை மாதம், 28 திருநாள், மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி, சதுர்த்தி திதி, வளர்பிறை. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டால் மனசுக்கு நிம்மதி தரும். மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அது செவ்வாயுடைய நட்சத்திரம், காலபுருஷனுக்கு 3 வீடு. அந்த நட்சத்திரம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சனியுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ சனி செவ்வாய் இஸ் பேசிக்கலி எ பேட் காம்பினேஷன், அதுதான் உண்மை. ஸோ இப்போ 12 ராசிகளுக்கும் 12 லக்னங்களுக்குமான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர். சில பேர் ஃபோன்லலாம் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகக்கூடிய நாள், யாரையுமே விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் வரும், கவனமாக இருக்கணும். முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயங்கள் குடும்பத்தில் பயங்கரமான சலசலப்பை உண்டாக்கும். இது அவசியமே கிடையாதுன்னு தெரியும், ஆனாலும் அது செலவு பண்ண வேண்டிய நிர்பந்தம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்தனை செய்ய வேண்டும். தேவையில்லாமல் விஷயங்கள் பேசி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை எதாரத்தில் கெடுக்கிற மாதிரி நிலைமை வரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். தலைவலி, வேதனை, முகத்தில் காயம், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து போகும். ஹீட், உடம்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் இல்லாமல் என்னால் ஓடாது. எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்திருந்தாலும் சரி கண்டிப்பாக டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும். அந்த அண்ணன் தம்பி சகோதரர்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கோபதாபங்கள் வேண்டாம். ஹை ப்ரெஷர் டே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்றைய நாள். இதுலேயுமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இன்றைய நாளை கடத்துவது நன்றது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கரு நீல நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் பாதம் கவனமாக இருக்கணும். இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நன்று. ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மகிட்ட இருந்து இன்றைய நாள் வந்து அது டிலே ஆகி போகிறதோ இல்லை கட்டாகி போகிறதோ இருக்குது வாய்ப்புகள், கவனம் தேவை. மற்றபடி இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு செருப்பு மாற்றினீங்கன்னா ரொம்ப பெரிய பரிகாரமாகவே மாறும், என்ன திருஷ்டி ஸ்தானம் நிவர்த்தியாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனோ கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் கரு நீல நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள், மூத்தவங்க மூலியமாக பிரச்சனைகள். பெரிய ஆள் ஆனால் சண்டை போட்டு தான் ஒரு காரியத்தை முடிக்கிற மாதிரி வரும், எதுவுமே ஈஸியாக நடக்கிற மாதிரி வராது. இன்றைய நாள் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். மனம் ரீதியாக முக்கியமான நபர்களிடம் பேசும்பொழுது ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து பேசுறது நல்லது. சரி அவங்க தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட், அதை மட்டும் பார்த்துங்க. ஒரு சில பேருக்கு பெரிய ஒரு லக்கு ஃபேவர் பண்ணும், ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நண்பர் இல்லைனா ரொம்ப ஒரு பெரிய ஆள் இல்லைனா உங்கள் மூத்தவங்க, அவங்க மூலியமாக நல்லது நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலையில் பயங்கரமான டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும். எந்த வேலை எடுத்துட்டாலும் சரி, இந்த நாள் சுத்துன்னு சுத்த விடும். அலைச்சல், சண்டை, எதுவுமே ஈஸியாக பையன் பண்ண விடாது. ஸோ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கோபதாபங்களை அறவே தவிர்ப்பது நன்று. அப்பாவுடைய உடல்நிலைகளில் கவனம் காட்ட வேண்டிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டம் ப்ரௌன் கலர். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணத்தில் கவனம் தேவை. சில பேருக்கு உடம்பு ஹீட்டுனால இன்னும் மோஷன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. யாருக்கெல்லாம் இன்றைய நாள் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கிறதோ வெயில் அலையாதீங்க, ரொம்ப கவனமாக இருந்துங்க. தூரமான பிரயாணங்களை யாருக்கிட்டையும் நம்ம சொல்லாமல் போனோம், இன்றைய நாள் சொல்லிட்டு போகக்கூடாது, அது அப்படியே டக்குன்னு கட் ஆகிடும். எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் எந்த விஷயத்தையுமே வெளியே வந்து சொல்லாமல் செய்வது நல்லது. தெய்வ அனுகிரகம் வேண்டி நீங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய நாள். ஏன்னா செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சனி தொடர்பு வரும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்தில் தெய்வ அனுகிரகம் கம்மியாக இருக்கும். ஆனால் இன்றைய நாள் என்ன பண்ணுவோம், முருகப்பெருமானுடைய கால் பாதம் பணிந்து வேண்டிண்டு போகிறது நல்லது. யூ வில் பி ஹாப்பி. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ராசியான கருஞ்சிவப்பு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். யார்கிட்ட, வண்டி வாகனங்களில், அண்ணன் தம்பி சகோதரர்கள்கிட்ட, அக்கம் பக்கத்து வீட்டாருடன், ஃபேமிலியோட, குழந்தைகளோடலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் கோபத்தை மற்றவங்கக்கிட்ட காட்டக்கூடாது. முடிஞ்சளவுக்கு ரொம்ப அமைதியாக, கோபம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல், சின்ன விஷயம் சொன்னாலும் உடனே இரிட்டேட் ஆவீங்க, அதெல்லாம் அப்படி ஆக வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்களில் தீர்க்கமான வெற்றி. ஆனால் இன்றைய நாள் பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே ஒரு மாதிரி, அதாவது அவங்க பேச்சு வந்து எப்படி இருக்குன்னா அடிக்கிற மாதிரியே இருக்கும், மிரட்டுற மாதிரியே பேசுவாங்க, ஆனால் மனசு வெள்ளையாக இருக்கும். முன்கோபிகளை நிறையா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாள். அதாவது ஒரு விதமான விஷயங்கள் வந்து மெதுவாக டீல் பண்ணும். அதாவது எப்படின்னா சீக்கிரம் சீக்கிரம் டீல் பண்ணுறதுங்கிறதுனால பிரச்சனை வரும். ஸோ இந்த நாள் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ், பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய நாள் அதாவது என்னென்னா வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, விவசாயிகள் ஆகட்டும், பூ விற்கிறவங்க, அதாவது கட்டுமானத்துறைகளில் பணிபுரிய ஆள்கள், இவங்க அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும். விவசாயிகளுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள். நீங்கள் எதிர்பார்க்கறது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பண வரவுகள், பண தேவைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டரம் மஞ்சள் நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு கவனமாக இருக்க வேண்டும். வயிறு பகுதிகள் பேசிக்கலாம், அடிவயிறு, உஷ்ணம், அஜீரணம், அதாவது காரம் சுத்தமாக இன்றைய நாள் கட் பண்ணால் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ரொம்ப அதிகமாக பசிக்கும், ஆனால் சாப்பாடில் ரொம்ப கவனமாக பார்த்து சாப்பிடணும். அதிகமாக பசிக்குதுங்கிறதுனால நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வராது. சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கிற மாதிரி வரும். டவுட்டிங் நேச்சர், மற்றவங்களை எப்போவுமே டவுட் படுற மாதிரி இன்றைய நாள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டரம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒன்று. ரெண்டாவது குழந்தை பிராப்தம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் தாமதமாகிட்டு தான் இன்றைய நாள் ஆண் குழந்தை வாரிசு உருவாகும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயங்களில் மூணாவது என்னென்னா இன்றைய நாள் எதிர்பாராத பண வரவுகள் வரும். நாலாவது உங்களுடைய லைஃப்பில் அதாவது வெறிச்சோடி கறந்த ஒரு இடம் திடீர்னு ஏதோ வசந்தம் புகுந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ தட் இஸ் வெரி ஹாப்பி. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, ரொம்ப பழைய ஆத்மாக்களை, பழைய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டரம் கருண் சிவப்பு நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேமிலிக்குள்ளே சங்கடங்கள், வீட்டில் கதவு ஜன்னலில் பிரச்சனை வர்றது, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுமானத்தில் கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகி நடக்கிறது, இல்லை ஏதாவது கேள்வி கேட்காமல் அந்த விஷயம் நடக்காது, அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு விதமான அதாவது பதட்டத்தோடு இன்றைய நாள் செயல்படுற மாதிரியே இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி நல்லாயிருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாக நிறம் மஞ்சள் நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால், அதாவது லக் அப்படின்னு சொல்லுவோம், அந்த லக்கை வேறு விதமாக இன்றைய நாள் ஹெல்ப் பண்ண போகிறது. மெயினாக சிம்மத்திற்கு, மேஷத்திற்கு, தனுசுவிற்கு அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகிரம் பவந்து, சமஸ்த சண்மங்களாணி பவந்தோணுகன் பந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.